பயண கட்டுப்பாடு முடக்குதல் ஊரடங்கு சட்டம் இவை எதுவுமே சட்டபூர்வமாக அமல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஜனாதிபதியே ஒரு தடவை சொல்லியிருந்தார், நான் வாயாலே சொல்லுவதுதான் சட்டம் என்று சொன்னார். வெளியே அழைத்து சென்று நாங்கள் தங்களை தாக்கினதாக குற்றஞ்சாட்டி எங்களை கொல்லப் போகிறார்கள் என்று முதலிலேயே உச்ச நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்த பிறகு அதே மாதிரியாக ஒருவர் அந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அரசாங்கத்துக்குள்ளே இப்பொழுது பாரிய குத்துவட்டு நடக்கிறது. சுஹாசினி பழனப்புள்ளி அம்மையார் சரியான அறிவுரையை கொடுத்திருக்கிறார், பொது சுகாதாரத்தை நிபுணத்துவமாக கொண்டவர். ஆனால் அவருடைய அறிவுரையை அரசாங்கம் கேட்கவில்லை என்ற சாட்டுப்போக்கோடு அவர் தொடர்ச்சியாக அந்த பதவியிலே இருக்க முடியாது. இப்படியாக செல்லுமாக இருந்தால் உங்களை ஆட்சி பீடத்தில் இருந்து இறக்குவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் வெளிப்படையாகவே செய்வோம். வணக்கம். இன்றைக்கு இந்த ஊடகவியலாளர் மாநாடு நடத்துவதன் நோக்கம் COVID-19 மூன்றாவது அலை தாண்டவமாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அரசாங்கம் இது சம்பந்தமாக செய்ய தவறிய விடயங்களை சுட்டிக்காட்டுவதோடு இன்னமும் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்காக பிரதானமாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகிறேன். இந்த COVID-19 இடர் ஏற்பட்டு 1.5 வருடமாகிறது. ஆரம்பத்திலேயே ஜனவரி மாதத்திலே 2020 இது சம்பந்தமாக நாங்கள் கேள்விகளை பாராளுமன்றத்தில் எழுப்பின போது எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் சரியான விதத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறோம், எதிர்கட்சியுடைய ஆலோசனை தேவையில்லை என்பதற்போல் அரசாங்கம் செயற்பட்டது. அதற்கு பிரதானமான காரணம் பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து தங்களுக்கு இருந்த மக்கள் ஆதரவு என்று அவர்கள் நம்பியிருந்த அந்த அலையோடு பாராளுமன்றத்திலேயும் பெரும்பான்மையை பெறுவது. அதற்காக ஒரு தீவாக நாங்கள் இருந்த போதிலேயும் கூட இலகுவாக COVID-19 முதலாவது அலையை கட்டுப்படுத்தி இருந்திருக்க வசதி இருந்தும் கூட அதை செய்யாமல் இழுத்தடித்து நியமனங்கள் கொடுக்கப்படுகிற வரைக்கும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று ஒரே மூச்சோடு செயற்பட்ட அரசாங்க அந்த நியமன தினத்துக்கு அன்று இரவே ஒரு ஊரடங்கு என்று அறிவித்து மக்கள் நடமாட்டத்தை குறைத்தது. ஆனால் அது பிந்திவிட்டது. அப்படியாக தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த இடர் கால வேலைகளை அவர்கள் தீர்மானங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட வேளையிலேயும் கூட எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தோம், பாராளுமன்றம் மீளவும் கூட்டப்பட வேண்டும், ஏனென்றால் இப்படியாக முன்னப்போதும் இல்லாத ஒரு இடர் எங்களை நோக்கி வந்திருக்கிற போது அதை சமாளிப்பதற்கு தேவையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், இதனை எதிர்கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு நிதி இல்லை, நிதி அனுமதி கொடுப்பதற்கு பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும், இப்படியான சில விடயங்களை முன்வைத்து பாராளுமன்றத்தை மீளவும் கூட்டுமாறு நாங்கள் கேட்டபோதும் அரசாங்கம் அதற்கு இணங்கவில்லை, நீதிமன்றத்துக்கு சென்றும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தப்படவில்லை.
ஊரடங்கு சட்டம் என்று சொல்லி வாயால் சொல்லி அமுல்படுத்தினார்கள். நாட்டிலே இருந்த சூழ்நிலை காரணமாக அது சட்டபூர்வமானதாக இல்லாவிட்டாலும் அதனை ஒழுகி நடக்குமாறு நாங்கள் மக்களுக்கு அறிவுரை கொடுத்தோம். ஆனால் சட்டங்கள் உடனடியாக இயற்றப்பட வேண்டும். 100-150 வருடம் காலாவதியான 2 சட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த இடரை சமாளிக்க முடியாது என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் இப்படியாக நீதிமன்றத்திலேயும் இந்த தர்க்கத்தை முன்வைத்திருந்தோம், சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் பாராளுமன்றம் கூடின பிறகும் கூட, புதிய பாராளுமன்றம் கூடின பிறகும் கூட, இப்பொழுது 1 வருடமாகிற தருவாயிலும் கூட அரசாங்கம் இதற்கான சட்டங்களை இயற்றவில்லை. 2வது அலை ஏற்பட்டது. அதனையும் அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காகவும் தங்களுடைய சொந்த சிநேகிதர்களுடைய தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும் என்பதற்காகவும் அவற்றை பாராமுகமாக இருந்தார்கள். 3வது அலை ஏற்படுவதற்கு பிரதானமான காரணம், திரும்பவும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்திலே மக்கள் எதிர்பார்க்கிறதை நடக்கவிட வேண்டும் என்று பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டது தான் அதுக்கான காரணம். இலங்கையிலேதான் இந்த COVID-19 சமாளிப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட அமைச்சர் பொது சுகாதாரத்துறையை நிபுணத்துவம் கொண்ட ஒரு அமைச்சர், திருமதி வைத்தியர் சுதர்ஷினி ஃபர்னாண்டோபுள்ளே திரும்ப திரும்ப நாடு முடக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போதும் அதை கருத்தில் எடுக்காது, இராணுவ தளபதியை தலைவராக கொண்ட ஒரு குழுவை நியமித்து அவர்கள் தாந்தோன்றித்தனமாக அரசியல் நலன்களை மட்டும் மனதிலே வைத்து தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பயணக்கட்டுப்பாடு, முடக்குதல், ஊரடங்கு சட்டம் இவை எதுவுமே சட்டபூர்வமாக அமல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. சென்ற வருடமே இது சம்பந்தமாக நான் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்று எழுதி, மனித உரிமை ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு மிகவும் விவரமாக சட்ட நிலையை வெளிப்படுத்தி புதிய சட்டங்கள் தேவை என்று அறிவித்து 1 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அரசாங்கம் அதனை இன்னமும் செய்யவில்லை. அரசாங்கம் இதை செய்ய தவறுகிறது. பாராளுமன்றம் இயங்குகிற போது பாராளுமன்றத்தினுடைய பிரதானமான நோக்கம் இந்த சட்டங்களை இயற்றுவது என்று நான் பல தடவைகள் சொல்லியிருந்தும் அரசாங்கம் அதனை செய்யாத காரணத்தினாலே 1 வருடத்துக்கு முன்னதாகவே தயாரிக்கப்பட்டிருந்த பொது சுகாதார அவசரகால சட்ட நகல் வரைவை நான் முற்படுத்தினேன். அது வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் பாராளுமன்றத்திலே 1வது வாசிப்பும் தனிநபர் சட்டம் மூலமாக முடிந்துவிட்டது. ஆனால் தனிநபர் சட்டம் மூலம் என்ற காரணத்தினாலே அது 6 மாதம் முடிவிலே தான் பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இதை சமர்ப்பித்த பிறகும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே இதை குறித்து நான் பிரஸ்தாபித்த போது நீதி அமைச்சர், நாங்கள் COVID-19 சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வருகிறோம், இது பிறகு இதை குறித்து பார்க்கலாம் என்று பதில் சொல்லியிருந்தார். சென்ற பாராளுமன்ற அமர்விலே 8ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி நீதி அமைச்சர் COVID-19 என்கின்ற ஒரு சட்ட மூலத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அது இப்பொழுது 1வது வாசிப்பு முடிவடைந்திருக்கிறது. அந்த சட்ட மூலத்தை பார்க்கிற போது இந்த இடர் காலத்திலே இதனை சமாளிப்பதற்கு தேவையான எதுவுமே அந்த சட்டத்திலே கிடையாது. அங்கே இருக்கிற 2 விடயங்கள் தான் இருக்கிறது. 1, COVID-19 காரணமாக சட்டத்திலே ஏதாவது ஒரு குறித்த காலத்துக்குள்ளே எதையாவது செய்ய வேண்டுமென்ற ஒரு தேவைப்பாடு இருக்குமாக இருந்தால், அதை செய்ய முடியாமல் இருந்தால் அதுக்கு கூடிய காலம் எடுத்து அதனை செய்யலாம். உதாரணத்துக்கு மேன்முறையீடு செய்வதற்கு ஒரு காலக்கெடு இருக்கும், அதை செய்ய முடியாமல் போய்விட்டால் அந்த காலத்தை நீடிப்பதாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது விடயம், நீதிமன்ற அமர்வுகள் இணைய வழியாக செயற்படுத்தப்பட முடியும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒப்பந்தங்களுக்கும் ஏதாவது காலத்துக்குள்ளே ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால் அதனை நீடிக்கலாம் என்று சொல்லியிருப்பது. ஆகவே கால நீடிப்பும் நீதிமன்றங்களிலே இணைய வழியாக நடத்துவது மட்டும்தான் இந்த சட்டமூலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இரண்டே இரண்டு விடயங்கள். நான் தயாரித்துக்கு முன்வைத்திருக்கிற தனிநபர் சட்டமூலத்திலே இணைய வழியாக கூட்டங்கள் நடத்துவது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீதிமன்றங்களுக்கு மட்டுமல்ல, பாராளுமன்றம், நீதிமன்றங்கள், வேறு நிறுவனங்கள், மற்ற கூட்டங்கள், இவை எல்லாவற்றிலேயும் இணையவழி மூலமாக செய்வதற்கான சட்ட அனுமதி அந்த விரைவிலே இருக்கிறது. ஆனால் பிரதானமாக அதில் இருக்கிற விடயம், ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதிலே அமைச்சர்கள் தான் கூடிய பங்கு வகிப்பார்கள். ஆனால் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 5 பேரும் நியமிக்கப்பட வேண்டும். இது இடர்கால சட்டத்தை போன்றது, சுனாமிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டத்தை போன்ற அமைப்பிலே அது வரையப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுடைய தீர்மானங்களின்படி பொது சுகாதார அவசர காலம் ஒன்று ஏற்பட்டிருந்தால் அப்படியான பிரகடனம் ஒன்று செய்யப்படலாம். அதன் அடிப்படையிலே மக்கள் நடமாட்டங்களை குறைப்பதற்கு, தடுப்பதற்கு, வியாபார ஸ்தலங்கள் சிலவற்றை மூடுவதற்கு, சிலவற்றை நடத்த அனுமதிப்பதற்கான விவரமான சட்ட முறைகள், வழிமுறைகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது அத்தியாவசியமான ஒரு விடயம். ஏனென்றால் இன்றைக்கு இது ஒரு கேலிக்கூத்தாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரயாண தடையும் இல்லை, முடக்குதலும் இல்லை, கர்ஃபியூவும் இல்லை என்று சொல்லிவிட்டு, ஆனால் பிரயாண கட்டுப்பாடு என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். ஆனால் வீதியிலே போய் பார்த்தால் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எவரும் ஏதாவது ஒரு கடிதத்தை காண்பித்துவிட்டு போய் வரலாம். ஆகவே சுகாதார தேவைக்கு அமைவாக, பொது சுகாதார நிபுணர்களினாலே சொல்லப்பட்டதுக்கு அமைவாக இந்த இடரை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. எடுப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளும் தற்போது சட்டங்களிலே இல்லை. சட்டங்களிலே இல்லாவிட்டாலும் கூட இந்த அரசாங்க அறிவித்தல்களை ஒழுகி நடக்குமாறு நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு அறிவுரை கொடுக்கிறோம். ஏனென்றால் இது மிகவும் மோசமான ஒரு தொற்று நோய், ஆகையினாலே அதை பின்பற்றுமாறு நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அது எந்த விதத்திலேயும் சட்டபூர்வமானது அல்ல. இத்தனை பேர் கைது செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் பிரசுரிப்பார்கள். அது வெறுமனே மற்றவர்களை பயப்படுத்துவதற்காக செய்கிற வேலை. ஆரம்பத்திலே திடீரென்று இந்த தொற்று நோய் ஏற்பட்ட போது அதற்கு ஏதுவான சட்டங்கள் இல்லாத சமயத்திலே அப்படியாக நடந்திருக்க முடியும். ஆனால் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட 1.5 வருட காலம் கடந்த பிறகும் சட்டங்களை இயற்றாமல் அரசாங்கம் செயற்படுவது என்பது மிக மிக பொறுப்பற்ற ஒரு செயற்பாடு. அதுவும் ஒரு சட்டமூலத்தை இப்பொழுது கொண்டு வருகிறார்கள், அதில் இதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது. அரசாங்கம் ஏன் அப்படி செயற்படுகிறது என்று கேட்டால், ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை. சட்டபூர்வமாக இதையும் செய்வதற்கு இந்த அரசாங்கம் விரும்பவில்லை. ஏனென்றால் அப்பொழுதுதான் தாங்கள் விரும்பினபடி நேரத்துக்கு ஏற்ற வகையிலே சட்டத்தை தாங்களே இயற்றிக்கொள்ளலாம், அமுல்படுத்திக் கொள்ளலாம். அந்தந்த நேரத்துக்கு அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம். ஜனாதிபதியே ஒரு தடவை சொல்லியிருந்தார், நான் வாயாலே சொல்லுவதுதான் சட்டம் என்று சொன்னார். அதுதான் சுட்டறிக்கை என்று சொன்னார். அப்படியான நினைப்பிலே தான் நாட்டின் தலைவர் இருக்கிறார். தன்னுடைய வாய் சொல்லு, அரசர்கள் கட்டளையிடுவதைப் போல வாய் சொல்லு நாட்டினுடைய சட்டம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நவீன காலத்திலே சட்டங்கள் அப்படி இயற்றப்படுவதில்லை. ஜனநாயக நாடுகளிலே சட்டங்கள் அப்படி செயற்படுவதில்லை. சட்டத்தின் ஆட்சி என்பது அதிமுக்கியமானதொன்று. வேண்டுமென்றே அதற்கான சட்டங்களை இயற்றாமல் தாந்தோன்றித்தனமாக தங்களுக்கு அரசியல் லாபம் என்னவென்று கருதி அதன்படி
அவர்கள் செயற்படுத்துவதற்காகவே இப்படியாக சட்டங்களை இயற்றாமல் இருக்கிறார்கள். இதனாலே நேர்ந்திருக்கிற இந்த இந்த கோவிட்-19 இடரை இடருக்கு மேலதிகமாக பலவிதமான இடர்களை நாடு இன்றைக்கு சந்திக்க வேண்டி இருக்கிறது. தடுப்பூசி வழங்குவதிலே பெரிய குறைபாடுகளுக்கு அப்பால் முறைகேடுகள் நடக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதேபோல இதனை கொள்வனவு செய்வது மருத்துவ தளபாடங்கள் அல்லது மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதிலேயும் ஊழல்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த இடர்காலத்திலே இந்த ஊழல்களை பற்றி பேசினால் அது அரசாங்க செயற்பாட்டை தடுக்கிறது என்று சொல்லி பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய எத்தனம் ஒன்று நடைபெறுகிறது. பொய் செய்தியை பரப்புகிறார்கள் என்ற முகதாவிலே பலரை கைது செய்கிறார்கள். செய்தி என்பது ஒன்று, அந்த செய்தி தங்களுக்கு பிடிக்காவிட்டால் அதற்கு பொய் செய்தி என்ற பெயரை கொடுத்து ஊடகத்துறையையும் அவர்கள் முடக்குகிறார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் ஏதாவது ஒரு செய்தியை பிரசுரிப்பதற்கு முதல் இது அரசாங்கத்துக்கு கோபத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை தான் கேட்டு பார்க்கிறார்களே தவிர இந்த செய்தி உண்மையா பொய்யா என்ற கேள்வியை கேட்டு பார்ப்பது இல்லை. அரசாங்கத்துக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தால் அதை பிரசுரிக்காமல் விடுகிற ஒரு போக்கு இன்றைக்கு காணப்படுகிறது. சில சமயங்களிலே ஊடகவியாளர் கூட்டங்களை கூட்டுகிற போது விசேஷமாக தெற்கிலே இங்கே அல்ல அவர்கள் முதலிலே கேட்பார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க தானே என்று சொல்லி போட்டுதான் மைக்கையே வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு பயம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இத்தோடு காவலிலே இருக்கிறவர்களுடைய மரணங்கள் அதிகரித்திருக்கின்றன. அண்மையிலே 3 மரணங்கள் நடந்தது. மாத்திரை வலிகமவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தந்தை வீட்டிலே பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லி வெளியே வந்தபோது போலீசார் அங்கே நிற்கத்தக்கதாக அவர்களுடைய அனுசரணையோடு அவர் அடித்து கொல்லப்பட்டார். அதற்கடுத்ததாக மட்டக்களப்பிலே 22 வயது இளைஞன் ஒருவன் போதைப்பொருள் கடத்தினான் என்று போலீசார் போய் அவனை கைது செய்கிற வேளையிலே அவனை மோசமாக அடித்து தாக்கி அவனை போலீஸ் நிலையத்திலே காவல் நிலை வைத்திருந்த போது அங்கே அவன் மரணித்தான். அதற்கு பிறகு பானதுரையிலே ஒரு முஸ்லீம் நபர் முகக்கவசம் அணியவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரிலே போலீசார் அடித்து மிக மோசமாக தாக்கி வாகனத்திலே எடுத்து செல்லுகிற போது அவரை வெளியே தள்ளி வீழ்த்தி பிறகு அப்பொழுதும் அவர் இறக்கவில்லை, வைத்தியசாலையிலே அனுமதித்த இடத்திலே அங்கே அவர் மரணித்திருக்கிறார். இது மிகவும் மோசமான செயற்பாடுகள். இதற்கு முன்னதாக 2 நபர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள். போலீஸ் காவலிலே இருக்கிறவர்கள் எங்களை இவர்கள் கொல்லப்போகிறார்கள், வெளியே அழைத்து சென்று நாங்கள் தங்களை தாக்கினதாக குற்றஞ்சாட்டி எங்களை கொல்லப்போகிறார்கள் என்று முதலிலேயே உச்சநீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்த பிறகு அதே மாதிரியாக ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை வெளியே அழைத்து சென்று அவர் போலீசாரை தாக்கின முற்பட்டார்னு சொல்லி அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி எனக்கு நடக்க போகிறது என்று அவர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு சொல்லியிருந்த வேளையிலே. ஆகவே மிக மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது. இவை எல்லாம் நடக்கிற போது இந்த கோவிட்-19 என்கின்ற அந்த இடர்காலத்தை உபயோகித்து அதையும் சட்டத்தினாலே அனைவருக்கும் சமமான ஒரு நீதியினாலே அதனை செயற்படுத்தாமல் தங்களுக்கு விரும்பின வகையிலே அதனை கையாளுவதன் மூலமாக பாரிய மனித உரிமை மீறல்களை இந்த அரசாங்கம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே அரசாங்கத்துக்கு இருந்த செல்வாக்கு முற்று முழுதாக இல்லாமல் போய்விட்டது. அது திட்ட தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது. அப்படியாக தங்களுடைய செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டது என்ற காரணத்துக்காக அடக்குமுறையை இன்னும் மோசமாக அரசாங்கம் இப்பொழுது உபயோகிக்கிறார்கள். ஆகையினாலே இந்த கட்டத்திலே
எதிர்க்கட்சியிலே இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறோம். நான் பார்த்தேன் நேற்று முன்தினம் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி தலைவர் இப்படியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். நேற்றைய தினம் ஜேவிபி கட்சி தலைவர் இப்படியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அரசாங்கம் சரியான முறையிலே ஆட்சி செய்யவில்லை, இது ஒரு மக்கள் ஆட்சி, குடியரசு என்று எங்களுடைய அரசியலமைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஜனநாயக குடியரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சமத்துவ ஜனநாயக குடியரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எந்த வர்ணனையும் இந்த நாட்டுக்கு இப்பொழுது பொருந்தாத ஒரு முறையிலே ஆட்சியாளர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக செல்லுமாக இருந்தால் உங்களை ஆட்சி பீடத்தில் இருந்து இறக்குவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் வெளிப்படையாகவே செய்வோம். ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகளாக எங்களை தேர்ந்தெடுத்து நியமித்திருப்பது மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக. பிரதானமாக அரசாங்கம் மக்களுக்கு செய்கிற சேவைகளை சிறம்பட செய்வதற்கு காவலாளிகளாக எதிர்கட்சியிலே இருக்கிறவர்கள் எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் அதை செய்கிற முறை சரியாக இருக்கிறதா இல்லையா என்று காவல் நாய்களாக எங்களை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் இதனை சரியாக செய்யாத இந்த சூழ்நிலையிலே அரசாங்கத்தை ஆட்சியை விட்டு இறங்குமாறு நாங்கள் இப்பொழுது கோரிக்கை விட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய வழிகளை உடனடியாக நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், சட்டத்தின் ஆட்சி ஒளிர வேண்டும், இந்த கடும் போக்கை தாழ்த்த வேண்டும், அடக்குமுறையை இல்லாதொழிக்க வேண்டும், குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது, உலகம் பூராகவும் நல்ல ஆட்சி தத்துவங்கள் என்று சொல்லப்பட்ட பல விடயங்களிலே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் இருந்தாலே அது நல்லாட்சி தத்துவத்துக்கு மாறானது. அப்படியாகத்தான் நவீன காலத்திலே ஆட்சி தத்துவங்கள் உருவாகி இருக்கிறது. அப்படி இருக்க இன்றைக்கு அமைச்சுக்களுடைய எண்ணிக்கையும் எந்தெந்த அமைச்சு யார் யார் கையிலே இருக்கிறது என்று அவதானித்து பார்த்தால் 16-17 அமைப்புகள் அமைச்சுக்கள் ஒரே குடும்பத்திலேயே கையிலேயே இருக்கின்றன. இது இந்த குடும்ப ஆட்சி என்கின்ற நேர் எதிரான நல்லாட்சி தத்துவத்துக்கு நேர்மறையான இந்த கோட்பாட்டுக்கு முற்றிலும் மாறுபட்டதானதாக இருக்கிறது. ஆகவே குடும்ப ஆட்சி தொடரக்கூடாது. மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய பங்களிப்போடு அது எதிர்கட்சியிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சேர்ந்து ஆட்சி நடத்த அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும். விசேடமாக இந்த இடர்காலத்திலே இந்த இடர்காலத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் செய்கிற இந்த கோரமான முறையற்ற ஆட்சி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நன்றி. எரிபொருள் விலை உயர்வு மக்களை மிக மோசமாக பாதிக்கப் போகிறது. உலக சந்தையிலே எரிபொருள் விலை கூடவில்லை. அப்படி இருக்கத்தக்கதாக தங்களுடைய மற்ற தேவைகளுக்காக எரிபொருள் விலையை சக்தி அமைச்சர் கூட்டியிருக்கிறார். ஆனால் கூட்டுவதற்கு முன்னதாக அமைச்சரவை பேச்சாளராக அவரே அறிவித்திருந்தார், எரிபொருள் விலையை மாற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி கொடுத்திருப்பதாக சொல்லியிருந்தார். விலையை மாற்றுவது என்று சொன்னால் ஒருவருமே எதிர்பார்க்கவில்லை விலையை குறைப்பார்கள் என்று. விலையை அதிகரிப்பதுதான் விலையை மாற்றுவது. ஆகவே அமைச்சருடைய அமைச்சரவையோடைய அனுசரணையோடு தான் இது செய்யப்பட்டதாக
நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அரசாங்கத்துக்குள்ளே இப்பொழுது பாரிய குத்துவட்டு நடக்கிறது. இந்த எரிபொருள் விலை உயர்வையும் வைத்துக்கொண்டு தங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற பிரச்சனைகளை இவர்கள் இப்பொழுது தீர்க்க பார்க்கிறார்கள் போல் தென்படுகிறது. பிவித்ரு ஹெல உரிமைய கட்சி மோசமான கொள்கைகளுடைய கட்சி, அவர்களுக்காக நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை. ஆனால் அவர்களுக்கே இப்படியான ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கு இயலுமானதாக இருக்கிறது. பிரதானமான கட்சி, பிரதான கட்சி ஸ்ரீலங்கா மகாஜன பெருமுன, அவருக்கு எதிராக உத்தியோகபூர்வமாக செயலாளர் நாயகம் கையொப்பமிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவரை அமைச்சு பதவியிலிருந்து நிறுத்த வேண்டும் என்று. இந்த பிரதான கட்சி உடைய செயலாளர் நாயகம் கையொப்பமிட்டாலும் அந்த பிரதான கட்சியை இயக்குகிறவர் ஜனாதிபதியுடைய தம்பி பசில் ராஜபக்ச, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே தம்பி அண்ணனுக்கு கடிதம் எழுதுகிறார் அமைச்சரவையிலிருந்து இந்த கட்சியைச் சேர்ந்தவரை நீக்கும்படியாக. இந்த நாடகங்கள் எல்லாம் மக்களுக்கு இலகுவாகவே கண்கூடாக தெரிகிறது. தங்களுடைய பிரச்சனையை, தங்களால் ஆள முடியாத இயலாமையை அவர்கள் ஒருவர் தலையிலே இன்னொருவர் தலையிலே சுமத்துகிறார்கள். இப்பொழுது தங்களுடைய பங்காளிகள் தலையிலையும் சுமத்த தயாராகி விட்டார்கள். எரிபொருள் விலை உயர்வு மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, விலை உயர்வுகள் மரக்கரையில் இருந்து எல்லா விடயங்கள்லையும் விலை உயர்வு மிக மோசமாக இருக்கிறது. அத்தோடு இந்த பிரயாண தடை என்று சொல்லி பலரை நடமாட விட்டு, ஆனால் விசேடமாக நாட்கூலி வேலை செய்கிறவர்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் நடமாட முடியாது, ஏழை எளியவர்கள் வீதியிலே செல்ல முடியாது, அவர்கள் பசி பட்டினியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மிகவும் முக்கியமாக நாங்கள் அவதானிக்கிறது அது. இந்த பயண பிரயாண தடை என்று சொல்லிவிட்டு மக்களை வீடுகளுக்குள்ளே முடக்கி வைத்திருக்கிற இந்த வேளையிலே அரசாங்க கொடுப்பனவுகள் சரியாக போய் சேரவில்லை. சமூர்த்தி கொடுப்பனவு கிடைக்கிறவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லி அதிலேயும் சமூர்த்தி கொடுக்கிறதிலே கழித்து விட்டு மீதியை கொடுப்பதும், சரியான முறையிலே அது கொடுக்கப்படாததும், கொடுக்கப்படுவதும் எந்த அளவுக்கு மக்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே மக்கள் சாப்பிடுவதற்கு வழியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக பல பிரதேசங்களுக்கு சென்று எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் இது அரசாங்கம் செய்ய வேண்டியது, எங்களால் செய்து முடிக்க முடியாது. அரசாங்கம் இந்த நிவாரணங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாழாவிருக்கவும் முடியாது. ஏனென்றால் மக்கள் பசியினாலே பட்டினியாலே சாவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகையினாலே பலர் முன்வந்து தங்களுடைய கொடைகளை கொடுத்து அதன் மூலமாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கு நாங்கள் நிவாரணங்களை கொடுக்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் அரசாங்கமே செய்திருக்க வேண்டிய செய்கைகள். அவர் வர உள்ள நிலையில வந்து தற்போது எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி அணியில் இருக்கிற சிலர் வந்து ரணிலோட சேர்ந்து தாங்கள் ரணில எதிர்கட்சி தலைவரா மாத்திரோடி ஒரு கலந்தாலோசனை நடந்ததாக தெரிவிக்கப்படுது சார். அப்போ இந்த நிலைமையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படி ரணில் விக்ரமசிங்காவுக்கு அவர் சைத் அணியில இருந்து சிலர் போய் ஆதரவு வழங்கினா நீங்களும் ரணில விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்க தயாரா எதிர்கட்சி தலைவர்? இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வருவது ஏன் இவ்வளவு ஒரு முக்கிய விடயமாக ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை. இன்றைக்கு இருக்கிற இடர் சூழ்நிலையிலே முக்கியமான பல விடயங்களை பேச வேண்டிய ஒரு இடத்திலே தொடர்ச்சியாக ஒரு தனி மனிதனையே குறிவைத்து அவரை பற்றியே கேள்வியில் கேட்டுக்கொண்டு நேரத்தை விரயமாக்குறது அரசாங்கத்தைப் போல பொறுப்பு இல்லாமல் ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள். ஒரு எதிர்கட்சி தலைவராக யார் வருவார்ன்னு சொன்னால் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியிலே இருக்கிற அதிகூடிய எண்ணிக்கையானவர்களுடைய தலைவர் தான் எதிர்கட்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு கொடுக்கிறது என்பதற்காக இன்னொருவர் எதிர்கட்சி தலைவராக வர முடியாது. அது ஐக்கிய மக்கள் சக்திக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் அது நடக்கும்.
மற்ற கட்சிகளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பாராளுமன்ற சம்பிரதாயம் தெரிந்தவர்கள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டார்கள். அது சவாலுக்கு உட்படுத்தலாம். அது ஒரு தடவை ஆரம்பத்திலே நான் சவாலுக்கு உட்படுத்தின போது நீதிமன்றம் நான் சொன்னதோடு இணங்கி இருந்தது. ஆனால் வேறொரு நீதிமன்றத்திலே கம்பகா நீதவான் நீதிமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஒருவர் நின்றபோது போலீசார் சட்டம் அதிபருடைய துணையோடு எழுத்து மூல சமர்ப்பணங்களை கொடுத்து ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். அந்த உத்தரவு தவறான ஒரு உத்தரவு. அதனால்தான் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு நான் கடிதம் எழுதி மனித உரிமை ஆணைக்குழு நான் சொன்னது சரி என்று அரசாங்கத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னரே சட்டபூர்வமாக சட்ட வியாக்கியானங்களோடு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தல் சட்டம் அமுலிலே இருக்கிறது. ஆனால் அது தனிமைப்படுத்தலை மட்டும்தான் செய்யலாம். வீதியிலே ஒருவர் செல்ல முடியாது என்று தனிமைப்படுத்தல் சட்டம் சொல்ல முடியாது. ஒரு பிரதேசத்தை தனிமைப்படுத்தலாம், அதில் இருக்கிறவர்கள் அங்கேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் அங்கே வீதிக்குள்ளே நடமாடுவதை தடுக்க முடியாது. ஒரு குறித்த வீட்டை தனிமைப்படுத்தலாம். தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு சில வரையறைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதனை எப்படியாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் அந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு மேலதிகமாக சட்ட அனுமதி கொடுக்காத பல விடயங்களை தனிமைப்படுத்தல் சட்டத்துக்களை செய்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்திலே சென்று ஒருவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று காரணம் சொன்னால் நீதிமன்றம் அவரை தனிமைப்படுத்தக்கூடும், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி அவரை முற்படுத்தி இன்ன காரணத்துக்காக இவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவது தான் தவறான செயற்பாடாக இருக்கிறது. அதை யாராவது சவாலுக்கு உட்படுத்தலாம். ஆனால் நாங்கள் இந்த விடயங்களை இதுவரைக்கும் சவாலுக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் மக்கள் நடமாட்டம் குறைக்கப்பட வேண்டும். அரசாங்கம் முற்று முழுதாக பொறுப்பற்ற விதத்திலே செயற்பட்டாலும் நாங்களும் பொறுப்பற்ற விதத்திலே செயற்பட முடியாது என்பதற்காகத்தான் அதை சவாலுக்கு உட்படுத்தாமல் திரும்ப 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 அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தற்பொழுது மீண்டும் கடல் வழியாக ரகசியமாக அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் கடத்தப்பட்டு அண்மையில் இந்தியாவிலே 61 பேர் கைது செய்யப்பட்ட நிலைமை காணப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நீங்கள் இது முன்னரும் எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகிறது தங்களுடைய முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பின்மை. எந்த விதமான தொழில் வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வேறு எதுவும் செய்ய முடியாது. வெளிநாட்டுக்கு செல்வது தான் ஒரே ஒரு மாற்று வழியாக அவர்களுக்கு இருந்தது. இந்த இடர்காலத்திலே அப்படியாக செல்ல முடியாத சூழ்நிலை இருந்த போதிலேயும் இப்பொழுதும் சட்டவிரோதமாக ஆவது செல்வோம் என்று அவர்கள் துணிந்து செல்வதற்கு காரணம் இவர்களுக்கெல்லாம் தொழில் பெற்று தருவோம் என்று வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அவர்களிடத்திலே விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் கைச்சாத்திட்டு வாங்கி அவர்களுடைய அடையாள அட்டை எண்ணிக்கை எண்களை எல்லாம் பதிவு செய்து சிலர் தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள். ஆனால் ஒருவருக்கும் அப்படியாக வேலை கொடுக்கப்படவில்லை. அந்த பாரிய எதிர்பார்ப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் இதனை எத்தனிக்கக்கூடும். ஆனால் அப்படியான இளைஞர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிற அறிவுரை தயவுசெய்து இப்படியாக நீங்கள் செல்ல வேண்டாம். சட்டத்துக்கு முரணான விதத்திலே இப்படியான செயலில் ஈடுபட வேண்டாம். அது நாங்கள் சொல்லுவது இலகு, அவர்கள் வாழ்வது கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனாலும் கஷ்டத்தின் மத்தியிலேயும் இங்கேயே இருக்க வேண்டும். அவர்கள் இப்படியாக சட்டவிரோதமான முறையிலே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். மீனவருக்கு மட்டுமில்லை, மீனவர் சம்பந்தமாகவும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது மேற்கு கரையோரத்திலே மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலால் ஏற்பட்ட தாக்கம் மிக மிக மோசமாக எங்களுடைய நாட்டை பாதிக்கப் போகிறது. பொருளாதார ரீதியிலே பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது. அந்த மீனவ குடும்பங்கள் இப்பொழுது தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆளுநர்களுக்கு செல்கிறவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு.
आलग्रवपावर इतना अंसे वह सब वे वरे पे को मुयी नएपकूम मीनपिड़ तुम अमचर नाटे मीनपिड़ तुम अमचर नाटिले एं पे मीनव इटर कवनिक कपल प्रच्ने वारण वडक मीनव वूटिकोल मटमल अडक मीनव बाधिकूड़े मतलब इंवे आरमिपारे को नार आना इप्ली तमिल ऊड़क मटमान वन सिंग ऊड़क वे आनबड़ी यद तमिल मकान अमचर अड़ान बिंबते ऐप मि तवान विडय ईरोप्य पारा मंत्रम अरचान प्रेरण नई पद भयंगरवाद तुम अगर वाक अील वांग भयंगरवाद तुम कारण अरचल अवे अमल पड़े बाधिपड़पूल मीन पल विधान बाधिपड़ मीन मिवे प्रधान ईरोप्य बाधिपड़ आगे अन्न सलावणी बाधिपड़े तुम्हारे बाधिपड़